வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி. நான் அலங்காநல்லூரில் சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன். இப்போ இந்த எம்ப்ராய்டரிக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஒரு இப்போ யோசிக்கல, 2-3 வருஷமாகவே நான் வந்து யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன மேக்கர் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மதுரையில் எல்லாம் விசாரித்தேன். விசாரிச்சிட்டப்போ வந்து அது 1 லேக்குக்கு மேலே வந்தது. இன்னும் வந்து அதில் நிறையா வந்து அட்வான்ஸ்டாக எதுவும் இல்லை அப்படின்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவங்க நம்பர் வாங்கி நம்ம நீடில் பாயிண்ட்டோட நம்பரை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸை வந்து அங்கே நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு நான் பஸ்ஸில் வரும்போதே வந்து உடனே நான் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் நான் அலங்காநல்லூர் வந்து பேசுகிறேன் அப்படின்னு, நாங்கள் இந்த மாதிரி மிஷின் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு ஒன்றும் செட் ஆகலை, இது எங்கே இருக்குது என்னன்னு கேட்ட ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, உங்களுக்கு நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் மேடம் சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, இதை மிஷின் வந்து அவங்க பிளேஸில் இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணதே வந்து அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சார் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸே வந்து அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் அலைஞ்சிட்டு வந்ததுக்கு இன்னருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இது நம்ம தேடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணோம். திருப்பி உடனே பேசிவிட்டு மறுநாளுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், நாங்கள் வரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுமே வந்து அன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க லீவுலேருந்து நாங்கள் வந்துட்டோம், அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சு எங்களுக்கு இந்த மிஷினை ரன் பண்ணி காமிச்சாங்க. இமிடியேட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலை எல்லாமே நடந்தது. அப்போ எனக்கு இது பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு அவங்க என்னையா ஒரு உபசரித்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திருப்பி வந்து மிஷின்லாம் கொட்டேஷன் வாங்கி டிடிலாம் அன்றைக்கி நான் கையில் கொடுக்க நேர்லேயே நான் போயிருந்தேன். அப்போ போயிட்டு ஒரு நாள் எனக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அங்கே இருக்க ட்ரைனர்ஸ் வந்து எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணாங்க. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு நான் பிளாங்காக தான் போயிருந்தேன். நான் வெறும் எம்டி பேப்பர் மாதிரி தான் நான் இருந்தேன். நான் இந்த மிஷினை பார்த்தேனே நான் பயந்தேன். நான் இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம எப்படி இது பண்ண போகிறோம், இதில் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு தான் நினச்சேன். ஒரே நாளில் அந்த மிஷினை ரன் பண்ணுற அளவுக்கு என்னை கொண்டுட்டு வந்தது வந்து அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் தான். எல்லாருமே சேஃப்டியாக அதை கொடுத்து அதை ஃபிட் பண்ணி எல்லாம் முடித்து கொடுத்து அந்த மெக்கானிக் அந்த சார் வந்து நல்லா அது பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ட்ரெயினப் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் 2 பேர் இங்கே வந்தாங்க, வந்து நல்லபடியாக எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு மிஷினை வந்து நான் அன்றைக்கி பார்த்துட்டு வந்துட்டேன், அப்போ எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா, எனக்கு சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏபிசி கூட எனக்கு அதில் தெரியாது. சீரியஸாக அவ்வளோ பிளாங்காக தான் நான் இருக்கேன். நான் சிஸ்டம் மவுஸ்னால் இது கீபோர்ட்னால் இது தான் தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு இன்ஜினியர் அளவுக்கு என்னால் வந்து அதில் வந்து எனக்கு மூவ் பண்ண தெரியுது அப்படின்னா, எனக்கு ஒரே நாளில் இந்தளவுக்கு நான் மூவ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த சாஃப்ட்வேர் சொல்லி கொடுத்ததும் சரி, இந்த மிஷினை ரன் பண்ண சொல்லி கொடுத்ததும் சீரியஸாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.